வழக்கமாக பிக் பாஸில் நெக்ஸ்ட் சீசன் ஆரம்பிக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறமே மக்கள் மத்தியில் யாரெல்லாம் கண்டஸ்டண்டாக வரப்போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி வந்து ரொம்பவே உருவாகும். அது மட்டும் இல்லாமல் கன்ஃபார்மாக கமல்ஹாசன் சார் தான் ஹோஸ்ட்டாக இருப்பாங்க அப்படிங்கிற வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். பட் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா கமல்ஹாசன் சார் ஹோஸ்ட்டாக இருப்பாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து மக்கள் மத்தியில் உருவாச்சு. ஸோ அதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா கமல்ஹாசன் சார் பிக் பாஸோட பெரிய ப்ராஜெக்டான ப்ராஜெக்ட் கேல சைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோடைய ஷூட்டிங் ப்ராசஸும் பிக் பாஸ் சீசன் 7 ஆரம்பிக்க போகிற டேட்டும் ஒன்றா இருந்துச்சு. ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா மேபி கமல்ஹாசன் சார் இந்த தடவை ஹோஸ்ட்டாக இருக்க மாட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் மக்கள் மத்தியில் உருவாச்சு. பட் அஃபிஷியலாக இன்னைக்கு ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு. ஸோ அந்த நியூஸில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா கமல்ஹாசன் சார் தான் இந்த தடவை ஹோஸ்ட்டாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் சீசன் 7 ஆடிஷனுக்கான ஷூட்டிங் ப்ராசஸ் சென்னையில் இருக்க மிகப்பெரிய ஒரு ஸ்டார் ஹோட்டலில் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு ஆடிஷனில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு ஆடிஷனில் 6 கண்டஸ்டன்ட் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் முதலாவதாக வந்து பார்த்திங்கன்னா உமா ரியாஸ் அவர்கள் வந்திருக்காங்க. ஸோ உமா ரியாஸ் யார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கோம் இல்லையா, நிறையா மூவிஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் டெலிவிஷனில் ரொம்பவே பாப்புலரான குக் வித் கோமாளிலையும் வந்திருக்காங்க. ஸோ குக் வித் கோமாளியில் ஜாயின் பண்ணதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் ரொம்பவே ரீச் ஆகிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் சீசன் 2 வந்து இவங்களுடைய சன் ஷாரிக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களுமே நிறைய ஆடியன்ஸை ரீச் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா விஜய் பாவனா. தமிழ்நாட்டில் எந்த ஒரு பெரிய அவார்ட் ஃபங்க்ஷன் நடந்தாலுமே அதை ஹோஸ்ட் பண்ணுறது விஜய் பாவனாவாக தான் இருக்கும். நிறைய அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. பெரிய பெரிய மூவிஸ் அண்ட் பெரிய பெரிய அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ணியிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக ஐபிஎல் கூட ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய ஹோஸ்டிங் ஸ்டைல் மக்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் 6.7K ஃபாலோவர்ஸும் வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இவங்க இந்த தடவை பிக் பாஸ் ஹவுஸில் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் எல்லாம் ரொம்பவே எதிர்பார்க்கிறாங்க. அடுத்ததாக இந்த லிஸ்ட்டில் இருக்கிறது ரேகா நாயர். ரேகா நாயர் நிறைய மூவிஸ் அண்ட் சீரியல்ஸ் எல்லாமே பண்ணியிருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக இவங்க பண்ண இரவின் அழகு அந்த ஒரு மூவியில் வந்து ரொம்பவே போல்டான ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேரக்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் பயங்கர கான்ட்ரவர்சியான நியூஸ் எல்லாம் போச்சு. அண்ட் எந்த நியூஸ் போனாலுமே ஹெட்லைனில் இவங்களுடைய நியூஸ் தான் இருந்தது. ஸோ நிறைய கான்ட்ரவர்சியெல்லாம் வந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கான்ட்ரவர்சி எல்லாத்தையும் ரொம்பவே போல்டாக ஃபேஸ் பண்ணாங்க. எந்த கேள்வி கேட்டாலுமே ரொம்பவே ஸ்ட்ராங்காக பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதனாலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே போல்டான ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பயங்கர ட்ரெண்டிங்லையும் இருக்காங்க. ஸோ இவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ்க்கான ஆடிஷனை அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இவங்களும் பிக் பாஸ் ஹவுஸில் இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. பிக் பாஸ் சீசன் 7 ஆடிஷனில் வந்த 4 நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷரத். ஸோ ஷரத் முதல் முறையாக வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டெலிவிஷனில் KPY அப்படிங்கிற ஒரு ஷோவில் தான் என்டர் ஆகிறாரு. அண்ட் அந்த ஷோக்கு அப்புறமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பாப்புலரும் ஆயிருக்காரு. ஸோ அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா விஜய் டெலிவிஷனில் நிறைய ஷோஸ்லாம் பண்ணியிருக்காரு. குறிப்பாக குக் வித் கோமாளியில் வந்ததுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ட்ரெண்டிங்கும் ஆகிட்டாரு. ஸோ இவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த தடவை இந்த சீசனில் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கிடச்சிருக்கு. பிக் பாஸில் ஃபைட் மட்டும் இருந்தால் பார்த்தா அது காமெடியும் வேணும்னுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷரத்தும் வந்திருக்காரு. அண்ட் ஷரத் கருத்துப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா மாக்காப்பாவும் இதில் ஜாயின் பண்ணுறாரு. ஸோ மாக்காப்பாவுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு காமெடி பண்ணுவார் அப்படின்னு தெரியும். பிக் பாஸ் ஆரம்பித்ததுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த சீசனில் மாக்காப்பாவை அப்ரோச் பண்ணியிருக்காங்க. பட் ஏதோ ஒரு காரணத்தால் மாக்காப்பா வரல. பட் இந்த தடவை கண்டிப்பாக வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியல் நியூஸ் வந்திருக்கு. அடுத்ததாக இந்த ஆடிஷனில் வந்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா பயில்வான் ரங்கநாதன் சார். ஸோ பயில்வான் ரங்கநாதன் சார் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மூவிஸ்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மூவிஸ்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம், அதாவது சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் தனக்குன்னு ஒரு அஃபிஷியல் பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த அஃபிஷியல் பேஜில் நிறையா செலிபிரிட்டிஸ் பற்றியான ரொம்பவே பர்சனலான விஷயங்கள் எல்லாத்துமே வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ அந்த ரீசனுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான கான்ட்ரவர்சியெல்லாம் ஃபேஸ் பண்ணாங்க. பட் எந்த ஒரு கான்ட்ரவர்சியில் சிக்கினாலுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கிளியராக அண்ட் ரொம்பவே போல்டாக அதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாம் பண்ணி ரொம்பவே ட்ரெண்டிங்லேயே இருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த தடவை பயில்வான் ரங்கநாதன் சார் அவர்களும் ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ பிக் பாஸ் சீசன் 7 அப்டேட்ஸ் இவ்வளோ தான். அண்ட் கண்டினியூஸாக எல்லா ஒரு அப்டேட்ஸும் எங்கள் சேனலில் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.